Malaysia will British Shachi Kalatirka Munbe, India Galin Varege, Irandadu, Yenbadaka Sachiaga, Mindulada, Bujang Palatak. India Achyadar Galmatrum, Vanigar Galin Varege, Kuripidam Bagail, Palvira Sandagalum, Bujang Palatakil Kanapadigrad. இன்றைய மலேசியாவில் வாழும் இந்தியர்களின் ஆரம்பகால வருகை பிரிட்டிஷாரின் ஆட்சி காலத்தில் அதாவது 19ஆம் நூற்றாண்டின் பாதியோடு தொடர்புடையது. இது தொழிலாளி வர்க்கத்தின் வருகை. ஆனால் இதற்கு முன்பே இந்தியர்கள் மலேசியாவிற்கு வந்துள்ளனர். இது ஆட்சியாளர் மற்றும் வணிகர்களின் வருகையாக அமைந்தது. இந்த வருகை 2ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கப்பட்டது என்பது வரலாறு. இதற்கு சாட்சியாக விளங்குகிறது பூஜாங் பள்ளத்தாக்கு. இந்த பூஜாங் பள்ளத்தாக்கு மலேசியாவின் வடபகுதி மாநிலமான குடாவில் மர்போக் பகுதியில் அமைந்துள்ளது. தென் இந்தியாவை ஆட்சி செய்த சோழ ஆட்சியாளர்கள் தன் செல்வாக்கை உலகறிய செய்யவும் வணிகத்தை பெருக்கவும் கடல் கடந்து செல்லுகையில் அவர்கள் வந்து சேர்ந்த இடம்தான் இந்த பூஜாங் பள்ளத்தாக்கு. அன்று கடாரம் என்றும் காலகம் என்றும் இந்த இடத்திற்கு பெயர் விளங்கப்பெற்றது வரலாறு. இதற்கு பட்டினப்பாளையில் இடம்பெற்ற பாடல் சான்று. கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்துணவும் காலக தாக்கமும் எனும் இந்த வரிகளில் காலகம் என்பது இந்த இடத்தைத்தான் குறிக்கிறது. இந்த காலகம் என்பதே கடாரம் என்று பின்பு மருவி இன்று கிடாவாக நிலை பெற்றது. 1840ஆம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பூஜாங் பள்ளத்தாக்கில் அன்றைய இந்தியர்களின் வருகை குறித்த ஆவணங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இங்கே சாண்டி எனப்படும் கோவில் வடிவமைப்பு கொண்ட கட்டிடங்கள் காணப்பெறுகின்றன. இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் தமிழ் கடவுள்களின் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. விநாயகர், அம்மன், கடவுளின் உருவத்தை நினைவு கூறும் சிலைகள் என பல சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்டு அவை அருகிலுள்ள லெம்பா பூஜாங் கண்காட்சி கூடத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அதோடு இந்தியர்களின் கலை நுட்பத்தை எடுத்துரைக்கும் வகையில் அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் வணிகப் பொருட்களும் இங்கே காணப்பெறுகின்றன. இவை பெரும்பாலும் சிதைந்த நிலையில்தான் உள்ளன. அதோடு இவற்றில் சில பொருட்கள் இந்து புத்த ஆட்சி அமைப்பு முறையை சார்ந்ததாகவும் உள்ளன. இங்கே முக்கிய வணிகமாக ஆடை, உலோகப் பொருட்கள் மற்றும் வாசனை திரவியம் போன்றவற்றை விற்று பண்டமாற்று முறையில் பசை மற்றும் தங்கம் போன்றவற்றை வாங்கியுள்ளனர். இந்த பூஜாங் பள்ளத்தாக்கின் வரலாறோடு லங்காவியின் ஆரம்பகால வரலாறும் ஒத்துப்போகின்றது. லங்காவியை ஏறக்குறைய 1ஆம் நூற்றாண்டில் மாரன் மகாவங்சன் என்னும் இந்து மன்னன் ஆண்டு வந்ததாகவும் அன்று இவ்விடம் லங்காசுகம் என்று அழைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த வரலாறு யாவும் இந்தியர்களின் மாண்பையும் அவர்களின் தொலைநோக்கு சிந்தனையும் காட்டுகின்றன. இவற்றை வெறும் வரலாறாக மட்டும் கருதாமல் நம்முடைய வருங்கால சவால்களை எதிர்கொள்ள ஒரு பாடமாக கருதுவது முக்கியம்.